பக்கமாக பண்ணோம், எல்லா வேலையும் பண்ணோம். என்டையில் காற்று இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பண்ணணும், காற்று அடைக்கணும். நாய்ஸுங்க, நாய்ஸ் சவுண்டாக இருக்குது. ஓகே, எக்ஸலை ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். விட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். பேக் டு அவர் சேனல். நான் ஒரு சூர்யா. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோ, பைக் மெயின்டென்ஸ் எடுக்கும். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒரு டூ ரைடு இல்லை த்ரீ ரைட் போவோம். ஸோ அந்த போகிற ரைடை பார்த்திங்கன்னா வீடியோவாக ஷூட் பண்ணி அதை அப்படியே நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ட்ராவல் பிடிக்கிறவங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அமைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஏதாவது பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராமே மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதோ ஷூட் பண்ணிவிடுங்கன்னா விவோ X60 ப்ரோவில் தான் ஸோ ஷூட் பண்ணிவிடுங்க. ஸோ கேமரா நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வீடியோ கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட வெர்ஷன் 2 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி யமஹா ஷோரூமில் கொண்டு போய் விடணும். ஸோ ஆல்ரெடி தெரியும், ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொண்டு போய் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இதில் இருக்குது. ஸோ யமஹா வெர்ஷன் 2 வச்சிருக்கீங்க இல்லை பைக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜை நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, கீழே ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீட்டுங்க. நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் அப்படியே தாங்க இருக்குது, எடுக்கவே இல்லை. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அங்கேயே இருக்குது. ஸோ எதுவுமே எடுக்கல, ரைடிங் ஷூ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நம்மளோட கீயை கூட பார்த்திங்கன்னா இப்படி வந்து விட்டேன். ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ரைடிங் கீ. ஸோ நம்மளோட வீட்டோட கீங்க இது. ஓகே, வாங்க போகலாம் கீழே. கீ பார்த்தீங்கன்னா இன்னாடி கீ. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க வண்டி எடுத்து. ஒரு 10 நாள் இருக்கும், 10 நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியே எடுக்கல. ஸோ 10 நாள் வச்சு நீ தான் நம்ம வண்டியே பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட புது வண்டி, புது வண்டியில். ஸோ நம்ம வந்து சும்மா ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு, ஏன்னா நம்ம கேட்ரிங் போவோம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து வேலை என்ன வேலை பார்க்குறோன்னா முகூர்த்த டைம், ஸோ கல்யாண டைம், மேரேஜ் டைம், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ வந்து கேட்ரிங் போவோம். ஸோ அந்த கேட்ரிங் போகிறதுக்கு இந்த வண்டி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வண்டி. ஸோ நம்ம ட்ராவல் போகிறதுக்கு நம்மளோட பிங்கி. ஸோ இது தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் உள்ள வண்டி, அது வேறு கதைன்னு வைங்களா, சும்மா எங்கேயா போகிறதுக்கு அப்படி யூஸ் ஆகும். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட 4 பேர் 5 பேர்லாம் கூப்பிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கூட்டு போக முடியாது. ஒரு 2 பேருக்கு மேலே கூட்டு போக முடியாதுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட சீட் சின்னது அங்கே போயிது. ஓகே, அதனால் நான் 2 பேருக்கு மேலே ஏற்ற மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா கேமரா கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குங்க, அப்படி காமிக்குது. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன தான் கேமரா மொபைல் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல, அதுவே சூப்பராக இருக்குமே. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களை இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கீ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்மளோட பிளாக் ராவணனுக்கு கீ போடுவோம். ஸோ கீ போட்டாச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 4.5 லிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோத்துக்கு பெட்ரோல் கிடக்கு, ஏன்னா நம்ம எப்போவுமே போட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 550 ரூபாக்கோ 600 ரூபாக்கோ போட்டேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், முதல்ல உயிர் இருக்கான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விடுவோம், லைட்டு கீட்டு எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி, ஸோ இவ்வளோ தூசி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்மளோட சேனல் SUR YA சூர்யா TN 72 BR. ஸோ பிஆர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, என்னென்னா பைக் ரைடுங்க, அதனால தான் பிஆர் அப்படிங்கிறது. TN 72ங்கிறது எங்களோட ஊர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ சூர்யாங்கிறது என்னோட நேம். ஸோ மறக்காமல் சப் பண்ணிடுங்க, ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா மிரர் ஆர்டர் போட்டாச்சு, வந்துருச்சு வீட்டுக்கு. ஸோ மிரர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மிரர் தான் போடுறேன். ஸோ ஒரிஜினல் மிரர் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் கீழே விண்ட்ஷீல்டு. ஸோ இந்த ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, கீழே வந்து பல்லு மாதிரி இருக்கும், ஸோ வாய் மாதிரி இருக்கும், அது மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது ஈகிள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட்டேன், அதே ஆர்டர் போட்டேன், அதுவும் வந்துருச்சு. ஸோ இண்டிகேட்டர் சூப்பராக இருக்குது, இது எல்லாமே ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட நேம் கொடுக்கணும், ஒரு ஐடியா தான் இருக்கேன், என்னோட சேனலோட நேமு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு வைசர் கொண்டு வரலான் இருக்குங்க. ஸோ இப்போ சூப்பர் பைக்லலாம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வைசர் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகணும், சைட் லாக் எடுப்போம். சைட் லாக் எடுத்தாச்சு. 3, 2, 1. ஓ மை காட், உண்மையாங்க பேட்டரி வேறு லெவல். அப்போ உண்மையில் பேட்டரியில் வேறு லெவல். ஏன் அப்படின்னா ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு, நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி போன வீடியோ 20-25 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 20-25 நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் அடுத்தது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுறேன், சாரி வண்டி பார்த்திங்கன்னா
ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 வாய்ப்பே இல்லைங்க. அந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அந்த சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டேங்கிங் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தெரியுதா? கண்டிப்பாக தெரியும், பெட்ரோல் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இதை இப்போ டோப் பண்ணி தான் கொண்டு போகணும் ஷோரூம் வரைக்கும். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை, தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா நான் இது மட்டும் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்மளோட சேனல் நேம், ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா சேனல் நேம் கொண்டு வரணும். இல்லைனா இது வந்து பேட்ச் கொடுப்பாங்க தெரியுமா, டேங்க் பேக் வச்சுருவோம். இல்லைனா பேக்கோட வரும் தெரியுமா, ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இதில் சேனல் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி, ஒரு ராடு மாதிரி சொன்னார் பார்த்திங்களா, இது மாதிரி ராடு மாதிரி. ஸோ இதுலேயும் இதுலேயும் கொடுத்துட்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, ஸோ மொபைல் ஹோல்டர் இப்படி வச்சு மொபைல் ஹோல்டர் வைக்கலாம்னு வச்சுருக்கேன். இதுமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்து கொஞ்சம் பெருசாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மொபைல் ஹோல்டர் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அலாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்ஃபில் ஆக போகுது வண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷோரூம் கொண்டு போகிறோம். ஸோ இன்னொருக்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக பிளக் போயிடுச்சு, இல்லை பிளக் தான் இப்படி இது காரணம். மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி நீட்டாக இருக்குது, ஸோ நல்ல ஈஸியாக இருக்குது. ஸோ பின் டயரில் பார்த்திங்கன்னா ஏர் இறங்கிருக்கு, ஸோ புது டயர் தான், ஏர் இறங்கிடுச்சு தெரியுதா? இறங்கிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி லுக் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லணும். கண்டிப்பாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதனால தான் அமைதியாகிட்டேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இந்த இது அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பாருங்க ஃபுல்லாக தூசி, இல்லைன்னா எப்படி இருக்கு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கா? ஸோ இதில் தொடக்க எப்படினு பாருங்கள், ஃபுல்லாக தூசியாக தாங்க இருக்கும் வண்டி ஃபுல்லாகவே. ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வண்டியை கொண்டு அவனை கொண்டு வர சொன்னேன்னா நம்மளோட ராவணன் மூலமாக தள்ளிடலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ எவ்வளோ தூசி இருக்கு பாருங்கள், இதை தொடச்ச பிறகு எப்படி இருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா, பளிச்சுன்னு இருக்கா? டோப் பண்ணி கொண்டு போய் ஷோரூமில் விட்டுருந்தோம். விட்டு ஒரு 3-4 டேஸில் பார்த்திங்கன்னா வண்டி ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் என்னதுன்னா வண்டியில் வந்து போர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா போர் பண்ணி போடும்போது என்னென்னா ஒழுங்காக அதை ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணாதனால ஸோ R15v2 வெர்ஷன் 2ல பார்த்திங்கன்னா போர் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா அதோடய இன்ஜின் வந்து போர் பண்ணுற தன்மை கிடையாது. மற்ற இந்த வண்டி அந்த வண்டி ஸோ ஃபிக்ஸ் பண்ணுற எல்லா வண்டிலையுமே பார்த்திங்கன்னா போர் பண்ணி போடலாம். ஸோ வெர்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் யமஹா சீரிஸை பொறுத்த வரைக்கும் போர் பண்ணி போடக்கூடாது, நான் தெரியாமல் போர் பண்ணி போட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டு அந்த கூலண்ட் ஆயில் வந்து பிளக்கில் பட்டி இதாயிடுச்சு. ஸோ போரிங் ஒழுங்காக இல்லைனால தான் அப்படி ஆயிடுச்சு. அது தெரியாமல் நான் போரிங் ஆயில் சீல் எல்லாமே மாற்றிட்டேன்னு வைங்களேன். ஸோ ஆயில் சீல் எல்லாமே மாற்றுறேன், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த வண்டி போர் பண்ணது தான் இந்த பிரச்சனை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்டு பாலுலேருந்து சிலிண்டர் கிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக மாற்ற போகிறோம். ஸோ 3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஷோரூமில் வந்துருச்சு பொருள், ஆர்டர் பொருள் வந்துருச்சு. ஸோ மாற்றின பிறகு சேல் கேரியர்லாம் வச்சுருக்கோம் வீட்டிலே இருக்குது, அதை அன்பாக்சிங் பண்ணி என்ன வீடியோ போடல. ஸோ அந்த வீடியோவும் கூடிய சீட்டில் இருக்கும். ஷோட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரைடு பிளான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரைடு, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ரைடு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட சின்ன சின்ன மானிஸ்டேஷன் ஷார்ட் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துட்டு நல்லா இருக்கான்ட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.